வெல்கம் டு அல்ட்ராமைண்ட். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது பர்த்டே வருது அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடிலேருந்தே நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, இன்னும் 1 வீக் தான் இருக்குது, இன்னும் 5 டேஸ் தான் இருக்குது அப்படின்லாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற டேட் வந்துகிட்ருக்கு அப்படின்னா அப்போ கூட சொல்லுவோம் இல்லையா, ஐயோ இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது, அதுக்கட்டி இதெல்லாம் நம்ம முடிக்கணும் அப்படின்லாம். இந்த இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறத ஒன்லி டூ மோர் டேஸ் லெஃப்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 2 டேஸ் டு கோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அதில் ஈடுபடுறதுக்கெலாம் விருப்பம் இல்லை, அவங்களே பேசி அவங்களே ஏதாவது முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்லாம். இந்த எனக்கு இதில் ஈடுபட விருப்பம் இல்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்வால்வ்டு இன் திஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் அதிசயமாக ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க, திடீர்னு வராங்க அப்படின்னா அப்போ சொல்லுவோம் இல்லையா, என் கண்ணே என்னால் நம்ப முடியல நீலாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தவங்க திடீர்னு படிக்கிறாங்க அப்படின்னா அப்போ கூட கேட்போம் இல்லையா, என் கண்ணே என்னால் நம்ப முடியல நீ படிக்கிறியா அப்படின்லாம். இந்த என் கண்ணையே என்னால் நம்ப முடியலை அப்படிங்கிறத ஐ கான்ட் பிலீவ் மை ஐஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, ஐயோ இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல, கால்லாம் வலிக்குது, என்னால் முடியலை அப்படின்லாம். இந்த இதுக்கு மேலே என்னால் நடக்கவே முடியாது அப்படிங்கிறத ஐ கான்ட் வாக் எனி ஃபர்தர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஏதாச்சும் புதுசாக ஒரு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறோம், நம்ம ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுட்டு கேட்போம் இது நல்லா இருக்கா அப்படிங்கிறப்ப, அதை விட பெட்டராக இன்னொன்று இருக்குது அப்படின்னா அப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஏ அதை விட இது நல்லா இருக்குன்னு இதை ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு. இந்த அதை விட இது நல்லா இருக்குது அப்படிங்கிறத திஸ் இஸ் பெட்டர் தேன் தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாச்சும் சண்டை அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, சரி நான் அவனை நம்பவே மாட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்லாம். இந்த நான் அவனை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறத ஐ ஓன்ட் பிலீவ் ஹிம் அட் ஆல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்மக்கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க, கொஞ்ச நேரம் கழித்து இல்லை வேண்டாம் நீ பண்ண வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. சப்போஸ் அவங்க சொன்னதே மறந்துட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, ஒர்க்லாம் முடிச்சியா அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் தானே பண்ண வேணாம்னு சொன்னீங்க இப்போ வந்து முடிச்சிட்டியான்னு கேட்குறீங்க அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் அதை வந்துட்டு ஒரு குட் திங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பேட் திங்காக இருக்கலாம், அதை வந்துட்டு நம்மளை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அதை அவங்களே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அப்போ போய்ட்டு நம்ம கேட்போம் இல்லையா, இதை செய்ய வேணான்னு சொன்னதே நீங்கள் தான், இப்போ நீங்களே அதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம். இந்த இதை செய்ய வேணான்னு சொன்னதே நீங்கள் தான் அப்படிங்கிறத யூ ஆர் த ஒன் ஹூ டோல்ட் மீ நாட் டு டூ திஸ்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு புதுசாக ஏதாச்சும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் இன்ட்ரோ கொடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா சிலருக்கு பேச வராது அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ எனக்கு பேசலாம் தெரியாது, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, நீங்கள் வேறு யாராச்சும் சொல்லுங்கள் அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கூல் காலேஜில் கூட வந்துட்டு ஏதாவது ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க, அங்கே வந்துட்டு நம்மளை பேச சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ பேச தெரியாது அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ எனக்கு பேச தெரியாது நீங்கள் வேறு யாராச்சும் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம். இந்த எனக்கு பேச தெரியாது அப்படிங்கிறத ஐ டோன்ட் நோ ஹவு டு டாக்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்மார்க்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.